பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் இந்த வருஷத்திலே பெருகவே பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட இந்த 2019 ஆண்டிலே தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன். எரேமியா 30 19 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவது இல்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த 2019 ஆண்டிலே தொடங்கியிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டுடைய பிரிதான கிருபினாலே உங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். கடந்த நாட்டில் உங்களுடைய பிரயாசங்களிலே, உங்களுடைய முயற்சிகளிலே, உங்களுடைய வேலைகளிலே, உங்களுடைய வருமானங்களிலே, உங்களுடைய விளைச்சல்களிலே அநேக குறைவுகளை கண்டு கலங்கி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவரை வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார், நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி. வர்த்திக்க பண்ணுதல் என்று சொன்னால் மல்டிப்ளை என்று சொல்லலாம், பெருக்கம் என்று சொல்லலாம். அது ஆண்டவர் இந்த 2019 ஆண்டிலே ஒரு மாபெரும் பெருக்கத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மையில் அவராயிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வார்த்தை முடியாய் சில வார்த்தைகளை இந்த நேரத்தில் நாம் தியானிக்கலாம். எசேக்கியேல் எழுதின நிருபம், எசேக்கியேல் புத்தகத்தில் 36 11 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவங்களையும் பெருகும்படி வர்த்திக்க பண்ணுவேன், பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. தர்மியான வேளையிலும் கூட ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்கிற ஆண்டவர் எந்த விஷயத்திலே நம்மை வர்த்திக்க பண்ணுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் இருந்த பூர்வ நிலையில், நீங்கள் இருந்த பூர்வ நிலையில் உங்களை ஸ்தாபித்து. நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, முந்தைய காலங்களிலே மிகுந்த செல்வ பெருக்கினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிறைந்தவர்களாய் வாழ்ந்திருந்திருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்திற்குள்ளாக தேவனுடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில குறைவுபட்டிருக்கும், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டிருக்கும், தேவனுடைய சமாதானம் குறைவுபட்டிருக்கும். இதற்கு காரணம் பிசாசனுடைய ஆதிக்கங்கள், இப்படி சில காரியங்களினாலே குறைவுபட்ட நிலைகளை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற நமக்கு ஆண்டர் கொடுக்கிற வார்த்தை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி, இந்த வர்த்திக்க பண்ணுகிற அனுபவத்திலும் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலையில் உங்களை ஸ்தாபித்து உங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அது பூர்வத்திலே என்ன நிலையில் இருந்தோமோ அதே நிலையிலே நம்மை ஸ்தாபிக்கிறவராய், அதிலே நிலைக்கிறவர்களாக, நமக்கு நற்சீர் உண்டாக பண்ணுகிறவராகவும் தேவன் இருக்கிறார். ஆக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோவன் புஸ்தகத்தில் குறித்து பார்க்கும் பொழுது, யோபு 1 யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஊட்ஸு தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த யோபு என்கிற மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, அவன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் மிகவும் பெரியவனாக இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆக அவ்வளவு ஒரு திரளான ஆஸ்தி உடையவனாய் சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தவன் யோபு. ஆனால் பிசாசு அவனுடைய வாழ்க்கையில் உள்ளே நுழைந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே படிப்படியாக எல்லாவற்றையும் இழக்கிறவனாய் காணப்பட்டான். இழந்து சரீர வியாதியினால பாதிக்கப்பட்டு அவன் ஒன்றுமில்லாத மனிதனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அதில் யோபனுடைய மனைவி கூட சொல்லுகிற வார்த்தைகள் உண்டு. அவனுடைய எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நீ தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லப்படுகிற வார்த்தை. அவ்வளவு நிந்தைக்குள்ளான ஒரு வாழ்க்கையிலே யோபு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனாலும் யோபனுடைய வாழ்க்கையிலே யோபு புஸ்தகம் 42 நாம் திரும்ப வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, யோபனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட யோபனுடைய வாழ்க்கையை போல உங்களுடைய வாழ்க்கையும் காணப்படலாம். நிச்சயமாகவே தேவன் ஆண்டவர் உங்களுடைய பூர்வ நாட்களில் இருந்த நிலையை பார்க்கிலும் ஆண்டவர் அந்த நிலையை ஸ்தாபித்து உங்களுக்கு நற்செயல் உண்டாக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யோபனுடைய வாழ்க்கையில ஒரு நற்செயல் உண்டாகும்படியாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கொடுத்து அவனுக்கு ஒரு நற்செயலை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தாரே, அதே ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 115:14 வசனத்தில் சொல்லப்படுது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்தக பண்ணுவார். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டு சொல்கிறார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்தக பண்ணுவார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட பிள்ளை செல்வம் இல்லாதபடி, பிள்ளை பேரு இல்லாதபடி, கற்பம் அடைக்கப்பட்ட நிலையிலே, மலட்டுத்தன்மையான நிலையிலே, பிள்ளைகளற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்தக பண்ணுவார். சந்ததியே இல்லாமல் போகிற ஒரு நிலையில கூட காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சந்ததியை நிச்சயமாகவே ஆண்டவர் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவே எது சொல்கிறது, மலடியை பிள்ளை தாட்சி ஆக்கி என்று சொல்லி எது சொல்கிறது. ஆகவே மலட்டத்தன்மையோடு கூட வாழ்கிறவர்களா இருந்தாலும் அந்த மலட்டத்தன்மையோடு இருக்கிறவர்களை பிள்ளை தாட்சியாக்கி அவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தினாலே, பிள்ளைகளின் திரட்சியினாலே கர்த்தர் நிறைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் அப்படியே நிச்சயம் செய்வாராக. சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆக இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளை கொடுக்க அவர் சித்தம் கொண்டார் என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் இருக்கிற அளவுக்கு ஒரு வர்த்தக பண்ணுகிற அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆக இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இதுவரைக்கும் பிள்ளை பாக்கியம் இல்லாதபடி பல ஆண்டுகளாக வேதனையோடும் கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களா இருந்தால், நிச்சயமாகவே உங்களுக்கு ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்தக பண்ணுவேன் என்று சொல்லி சொல்கிறார். நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி காத்திருங்கள், நிச்சயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 9:10 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்தக பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாட்டில் கூட விளைச்சலை ஆண்டவர் மூன்றாவதாக வர்த்தக பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கடந்த நாட்களில் நம்முடைய விளைச்சலை பார்க்கும் பொழுது தேசத்தில் அநேக இடங்களிலே இன்றைக்கு புயலினாலே பாதிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் அவனுடைய விளைச்சல்கள் எவ்வளவோ கண்ணீரோடு அவர்கள் விதைத்தார்கள். ஆனால் அதை கம்பீரத்தோடு அறுக்க முடியாதபடி இயற்கையின் சீற்றத்தினாலே அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறார்கள். இழந்து போன நிலையிலே இன்றைக்கு அநேகர் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கலாம். ஆகவே ஆண்டவர் சொல்றார், நீதியின் உளைச்சலை உங்களுக்கு ஆண்டவர் வர்த்தக பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் தேவனாயிருக்கிற ஆண்டவர் நிச்சயமாகவே 2019 உங்களுடைய விளைச்சலை கர்த்தர் அமோகமாய் வர்த்தக பண்ணுகிறவராயிருக்கிறார். ஒருவேளை கடன்பட்டு விவசாயம் செய்து கடன்பட்டு விளைச்சலை செய்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே விளைச்சலே அந்த அறுவடையை நிறைவான அறுவடையை பார்க்காத ஒரு நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய விளைச்சலிலே அவர் ஒரு வர்த்தக பண்ணுகிற அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகாய புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 1 அதிகாரத்திலே 6 வசனத்தில் அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே
நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய விளைச்சலை நாம் எவ்வளவோ பிரயாசப்பட்டு விதைகளை விதைத்தாலும் அதை அறுவடை செய்ய முடியாதபடிக்கு சில சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் சிக்கிந்து காணப்படுகிறோம். ஆனாலும் அதை எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆகையில சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் திரளாய் விதைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அப்படி விதைத்தும் அறுவடை என்பது கொஞ்சமாய் காணப்பட்டிருக்கிறது. ஆக அந்த அறுவடையை இந்த நாட்களிலே ஆண்டவர் நிச்சயமாக ஒரு வர்த்திக்க பண்ணுகிற அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆக தேவனிடத்தில் நாம் உற்சாகமாய் தேவனுடைய ஆலயத்திற்காக தேவனை தேடுகிறதுக்காக நாம் தீவிரமாய் காட்டுகிற பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்முடைய விளைச்சலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த 2019 ஒரு பெருக்கத்தை தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். உங்களுடைய முந்தின நிலையிலிருந்து ஒரு நற்சீர் உண்டாக பண்ணுகிறதான விதத்தில் அவர் ஒரு பெருக்கத்தை கொடுக்கவும், இரண்டாவதாக பிள்ளைகளற்ற நிலையில் இருக்கிற உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தினாலே நிரப்பி உங்களை வர்த்திக்க பண்ணுகிறாரும், மூன்றாவதாக உங்களுடைய விளைச்சலிலே ஒரு மாபெரும் பெருக்கத்தை கொடுக்கிறவராக அறுவடையை கொடுக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே சொல்றது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குது. கடந்த நாட்டில் கண்ணீரோடு கூட விதை விதைத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில கம்பீரத்தோடு அறுக்கிற அளவுக்கு உங்களுடைய விளைச்சலிலே ஒரு மாபெரும் வர்த்திக்க பண்ணுகிற அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே இந்த வார்த்தை கேட்டிருக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த ஆண்டிலே ஒரு மாபெரும் பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் என்கிற மனிதனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறாரே அந்த ஆண்டவர். ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளவராகவே இருந்தார். பெருக பண்ணுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படியே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் பெருக்கத்தை தேவன் கொடுத்தார். வேதம் சொல்கிறது, அவன் பூமி அந்த அவனுடைய ஆஸ்தி பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஆஸ்தி அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் பெருக்கத்தினாலே கர்த்தர் பெருக்கி நிறைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிங்கள், வாக்கு தத்தங்களை உரிமையாக்குங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வருஷத்திலே ஒரு உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வர்த்திக்க பண்ணுகிற ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை பெருகச் செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமமே கூறுவதாக, கர்த்தராமே இந்த வார்த்தை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய எல்லா காரியத்தையும் பெருக பண்ணுவாராக. ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையின்படி நீங்கள் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல பெருக்கத்தை தேவன் கொடுத்து ஒரு வர்த்திப்பை கத்தை கொடுத்து உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.